மதுரவாயல் அருகே சரக்கு வாகனம் ஏற்றி வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பரத்திடம் கேட்டு பெறலாம். பரத், இந்த விபத்து நேரிட்டது எப்படி, விவரங்கள் என்ன? அரக்கோணத்திலிருந்து சரக்கு வாகனம் ஒன்று ஆடைகளை ஏற்றிக்கொண்டு மாதாவரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த வாகனம் தான் தற்போது விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த வாகனமானது மதுரவாயல் நோக்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக அந்த வாகனத்தில் பஞ்சர் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நிலைத்தடுமாறிய ஓட்டுநர் அந்த வாகனத்தை சாலையில் கவிழ்த்திருக்கிறார். இதனால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் அந்த ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இந்த விபத்து காரணமாக அந்த பூந்தமல்லியிலிருந்து மதுரவாயல் கோயம்பேடு செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதாவது காலை முதல் அதிகாலையிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது காரணமாக அந்த சாலை வழியாக வாகனங்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. குறிப்பாக வெளியூர் செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இந்த சாலை விபத்தில் அந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கின்றன. தொடர்ந்து இந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலானது குறையும். தொடர்ந்து அந்த பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.